இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் உன் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கையின் நாதரே, நீதாம் எமக்கு எல்லாமா இருக்கிறீர். என் அமர்வதையும் எழுவதையும் இருப்பதையும் யாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய திருமுக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும் என்று உம்மை இந்த காலை வேளையில் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். உமது திருமுக ஒளியை எங்கள் மீது வீசச் செய்யும். இருளை அகற்றி ஒளியை ஏற்றுகிறவரே, எங்களுக்கு இருள் அகற்றி ஒளியை மாற்றியருளும். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். வல்லமையும் ஆற்றலும் அற்புதமும் செய்கின்றவர் இயேசுவே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வாழ்வு உண்டு, உம்முடைய வார்த்தையில் வலிமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, உம்முடைய வார்த்தையில் வெற்றி உண்டு. இயேசுவே, இயேசுவே, எம் ராஜாவே, நாங்கள் உம்மையே சார்ந்து நிற்கின்றோம். நன்றி இறைவா. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, காண்பவரே உமக்கு நன்றி, காப்பவரே உமக்கு நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களுக்கு மனம் இறங்கும். இயேசுவே, எங்களுக்கு மனம் இறங்கும். எங்களை கைவிடாத நேசர் நீர். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் 48வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் எலியாவை பற்றி இப்படியாய் சொல்லியிருக்கிறீர். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது, மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார், தம் பற்ற ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார், ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்கு உரியவர், உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும், தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பெயர் பெற்றோர், நாமும் வாழ்வது உறுதி. எலியாவுக்கு வல்லமையை கொடுத்திருந்தீர். எலியாவின் மனப்பாங்கை கொண்டிருங்கள் என்று எங்களையும் கேட்டுக்கொண்டீர். உமக்கு உகந்தவராய், உம்மை பிரியப்படுத்துகிறவராய், உமக்கு ஏற்றவராய் எலியா இருந்தார். எலியாவுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்தீர்.
அத்தனை நிரப்பி கொடுத்தீர், வல்லமையை கொடுத்திருந்தீர். மக்கள் எல்லோரும் எலியாதான் வருவார் என்று எலியாவின் மீது பற்று கொண்டிருந்தார்கள். அதே போன்று நீரும் ஆண்டவரே எலியாவுக்கு அவ்வளவு வல்லமையை கொடுத்திருந்தீர். நெருப்பு போல அவர் எழுந்தார், தீவட்டி போல அவருடைய சொல் பற்றி எரிந்தது. அவர் உம்மை பற்றி பேச, உம்மை பற்றி விளக்கி சொல்ல, இதோ மக்களுடைய இருதயம் ஆண்டவரே உம் பக்கம் ஈர்க்கப்பட்டது. இத்தனை வல்லமை ஆற்றல் சக்தியை எலியாவுக்கு நீர் கொடுத்திருந்தீர். இயேசுவே, என் ராஜாவே, என் தேவரீர், நாங்களும் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கும் வல்லமை உண்டு. ஆண்டவரை நம்பிக்கை கொண்டு வாழ்வோருக்கு என்றென்றும் அவர் நித்தியத்திற்கும் தம்மையே வெளிப்படுத்தி அறிவு ஆற்றலை சக்தி பலத்தை தருகிறார். இதோ சீனாய் மலையில் கூட எலியாதான் முதலில் வருவார் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே என்று கூட மக்கள் கேட்டார்கள். எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவதும் உண்மையே என்று ஆண்டவரே மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அத்தனை வல்லமையும் அத்தனை ஆற்றலும், மழை பெய்யென்றால் பெய்யும், நிறுத்தப்பட வேண்டுமென்றால் நிறுத்தப்படும். மக்களை எண்ணிக்கையில் சிலராக்குவதும் அவருக்கு லேசான காரியம். அவர் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆற்றல்களையும் செய்து இயேசுவே உமக்கு உகந்தவராய் வளர்ந்திருந்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, இயேசுவே, என் தேவரீர், எனக்கு அந்த நம்பிக்கை வேண்டும். ஜெபிக்கிறோம் இந்த காலை பொழுதில் உம் முன்னிலையில் நான் வந்து நிற்பதும் ஆண்டவரே, உமது அருளை பெற்றுக்கொள்ள, உமது வழியை ஆற்றலை பெற்றுக்கொள்ள, உமது சக்தியை பெற்றுக்கொள்ள, உம்முடைய தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள நான் உமையே நாடி வந்து நிற்கிறேன். ஆண்டவரின் வழியை ஆயத்தமாக்க, ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்த இதோ எங்களுக்கு இந்த காலத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி இறைவா, நன்றி. இந்த திருவருகை காலத்தின் 2 வாரங்கள் ஆண்டவரே உமையே சிந்தித்து தியானித்து நாங்கள் உம்மை வணங்கி ஆர்ப்பரித்து போற்றி புகழ்ந்து துதித்து மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர். நன்றி இறைவா, நன்றி. இயேசுவே, இயேசுவே, எனக்கு மனம் இறங்கும். இயேசுவே, எனக்கு மனம் இறங்கும். எனக்கு இரக்கம் காட்டும். என்னை கைவிட்டு விடாதேயும். உம்மை நன்றியோடு நான் உம்மை ஸ்துதிக்கிறேன். எலியாவின் வல்லமையை எனக்கு தர வல்லவராய் இருக்கிறீர் இயேசுவே. அப்பா பிதாவே, இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். உலக மக்கள் அனைவருக்காய் ஜெபிக்கிறோம். உலகத்தில் மக்கள் படும் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அந்த எலியாவின் வல்லமை கிடைக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கட்டி எழுப்பப்படுவோம், எழுப்பப்படுவோம். இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உம்முடைய செங்களுக்கு சக்தியும் பலனும் ஜீவனும் எல்லாம் உம்மிடமிருந்து தானே வருகின்றன. ஆண்டவரே, என் தேவரீர், இரக்கம் காட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவீராக. உமது வல்லமை மிக்க கரங்கள் நீண்டு தொடுவதாக. எங்களை உறுதிப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, நலம் தருவீராக. இயேசுவே, நல்ல பிதாவே, வல்லமை தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். நன்றி இறைவா, நன்றி, நன்றி. அப்பா பிதாவே, நல்லது செய்கிறவர் நீர், நலமானதை செய்கிறவர் நீர், உற்ற துணையாயிருக்கிறவர் நீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம். என் தேவரீர், நீ செய்து வருகின்ற எண்ணற்ற நன்மைகளுக்கு உமக்கு கோடி நன்றி. ஆண்டவரே, கோடி நன்றி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே, என் தேவரீர், எனக்கு மனமிறங்கி என் உள்ளத்தையும் உண்மையும் சுற்றி ஆராய்ந்து பார்க்கிறவர், எனக்கு விடுதலையும் வெற்றியும் தருகிறவர். நன்றி இறைவா, நன்றி.
உம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் தகப்பனே. இயேசுவே, இயேசுவே என் ராஜாவே, உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி. இந்த நாட்களுக்காய், உமது வல்லமை மிகுந்த கரங்களுக்குள் எங்களை வைத்து வழி நடத்துவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, இந்த காலை பொழுதிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஒவ்வொருவருக்காயும் அன்றாடுகிறோம். இதோ எத்தனை பிள்ளைகள் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு தீராத வியாதியினால் அவசிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் தருவீராக. இயேசுவே, தொடும் தொடும், உம்மால் சுகப்படுத்தாத முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆயினும் உம்முடைய திருவுளப்படி உம்மிடம் எடுத்துக்கொள்ள நினைக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி உம்முடைய திரு இரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இறைவா, நன்றி தேவரீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களை முற்றிலும் அறிந்திருக்கிறவர் நீர், எங்களை தெரிந்திருக்கிறவர் நீர். நன்றி இறைவா. ஒவ்வொரு பிள்ளைக்காய் செபிக்கிறோம் அப்பா பிதாவே. அதிசயங்கள் செய்கிறவரே, ஆற்றல் மிக்கவரே, எங்களையும் இத்தனையாய் இப்படியாய் உம்முடைய பரிசுத்த திரு வார்த்தைக்குள் எங்களை வைத்து, உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்துக்குள் எங்களை வைத்து, எங்களை புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிற என் தேவரீர், இயேசுவே, உம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கைவிட்டு விடாதையும் இந்த நாள் முழுவதிலும் நாங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உமது அருளும் ஆசீரும் தங்குவதாக. பலம் தருவீராக, நலம் தருவீராக, ஆசீரளிப்பீராக, வல்லமை தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதித்தருளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் இயேசுவே, உமது திருமுக ஒளிக்குள் கொண்டு வந்து உமது ஆசீரால் நிரப்பி காக்க கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.